என்ன ராமலிங்கம் ஆலய பாக்க முடியல எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரஸ் கண்டிலனா ரொம்ப சிரமமா இருக்குல்ல? இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? என்ஜாய் என்ஜாமி இப்பதான் பார்த்து முடிச்சேன் 17வது தடவை. ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் தான் இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, நான் பார்க்குறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இன்ஸ்டாவில் ரீல் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு மோஸ்ட்லி இந்த நிறையா ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அது எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது. ஆனால் இந்த பாட்டு சரி என்னதான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தா, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் யாரும் அவங்க கிரிஞ்சாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். யாரை ஸ்டேட்டஸ் வச்சவங்கள ஏன்னா அப்படி கிரிஞ்சுமா இருக்காங்க, எல்லாருமே வரிசையில் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரெண்டாம் டைம் அதை பார்க்கும்போது ஹெட்செட் போட்டு பார்த்தேன். ரெண்டாம் டைம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி சரி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மூணாம் டைம் கேட்கும்போது உள்ளார ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக 3 தடவைக்கு மேலே அது என்னன்னே தெரியாமல் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படி பார்த்துட்ருந்தேன் அப்படின்னா அது என்ன வார்த்தைன்னு தெரியல, என்ன வரிகள் ஒன்றுமே புரியல. இருந்தாலும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு பெயின் இருக்குது, ஏதோ ஒரு பயங்கரமான ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத சாதாரணமாக உணர முடியுது. நீங்களும் முடிஞ்சால் ஹெட்செட் போட்டு பாருங்கள். ரெண்டாவது இந்த பாட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அதனோட விஷுவல்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஹாலிவுட் படம் பார்க்குற அந்த ஆலிசன் ஒண்டர்லேன்னு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான விஷுவல் கொடுத்துருக்காங்க. ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரியான காஸ்டியூம்ஸு, அவங்கள மாதிரியான டான்ஸ் ஸ்டெப்ஸு, சந்தோஷ் நாராயண மியூசிக்கு பின்னி பெடல் பண்ணியிருக்கிறாரு. அந்த மியூசிக் ஆப்டாக, அந்த லிரிக்ஸ்க்கு ஆப்டாக அந்த பாட்டு பாடின பொண்ணு தீக்ஷிதா, ஆமாம் அந்த பாட்டு பாடின பொண்ணு வேறு மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணிருக்குது. அறிவும் செம்மையாக பண்ணிருக்காரு. அவருக்கு அதுக்கும் அறிவுக்கும் அந்த காஸ்டியூம்ஸுக்கும் அப்படியே செட் ஆகிட்டார். அந்த மலைவாழ் மக்கள் மாதிரி அப்படியே செட் ஆகிட்டார். இது எல்லாமே அந்த பாட்டை அடுத்த தளத்துக்கல்ல அதுக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போயிட்டு வேர்ல்டு கிளாஸாக நின்றுட்டுருக்கு இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து இவ்வளோ மக்கள் மனசில் போய் நின்னதுக்கு காரணம், ஏன்னா தமிழ் யூடியூப்பில் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தா தெரியும், தமிழ் பேசுகிறவங்க மட்டும் இல்லாமல் நிறையா பேர் நிறையா லாங்குவேஜ்காரங்க அதோட ஃபீல் பிடிச்சிருக்கு, அந்த பாட்டோட டோன் பிடிச்சிருக்குது, அதோட விஷுவல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பெயினை, அந்த ஃபீலை அவங்களுக்குள்ளே போய் விதைச்சது தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வலியை காமிக்கிறது, வலியை ரிவீல் பண்ணுறது வந்து அழுதுட்டோ சோகமாகவோ சொல்கிறத தாண்டி அந்த வலியை கோபமாக சொல்கிறப்பையும் இந்த மாதிரி புதுசாக ஒரு ஃபீல்டில் சொல்கிறப்பையும் இன்னும் கொஞ்சம் போய் பயங்கரமாக ரிலீஸ் ஆகும், கொஞ்சம் ஆழமாக போகும். இதை தான் அந்த அறிவு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அந்த மியூசிக்லேயே வந்து கொஞ்சம் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒப்பாரி அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. ஏன்னா ஒரு சோகத்தை எப்போ நம்ம ஒருத்தவங்களுக்குள்ளே இறக்குறமோ அந்த இடத்துல நம்ம அந்த விஷயம் ஹிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், இல்லை அது அவங்களுக்குள்ளே போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போது சந்தோஷ் நாராயணன் என்ன மூடில் கம்போஸ் பண்ணாரோ என்ன மனநிலையில் பண்ணாரோ தெரில. இது அறிவு எழுதும் போதும் கண்டிப்பாக அவர் எழுதும் போது அந்த ஃபீல் இருந்திருக்கும், இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அவர் போட்டிருக்காரு அப்படிங்கும்போது. அது தாண்டி விஷுவலைஸ் பண்ணும்போது அறிவுக்கும் சரி தீக்கும் சரி அப்படி ஒரு திமிரு, நாங்கள் காலி நாங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணுறேன்டா, இந்த மாதிரி நான் ஒரு பாட்டு பாட்டிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்டாங்கிற ஒரு திமிரோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு வேறு லெவலில் செதற விட்டுருக்குறாங்க. அறிவு இவர் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல பயங்கரமாக பார்த்துருப்போம், பயங்கரமாக கேட்டிருப்போம், நல்ல உள்ளார மனசில் பதிய வச்சுருப்போம். எங்கே அப்படின்னா மாஸ்டர் படத்தில் வர வாத்தி ரயில் சாங்கில், இந்த தெருவில் நடக்கிற கொடுமை கிடக்கிற தமிழ் இருக்கிற அது நமக்கு வராது. ஆக்சுவலாக அறிவுக்கு ரொம்ப அதிகமாகவே வருது. அதே மாதிரியே ஒரு பீட்டு, அதே மாதிரியே ஒரு ரேப்பு இதில் பண்ணிருக்காரு. வரிகள்லாம் சூப்பராக இருக்கும், கேளுங்க பாருங்க, புரியல அப்படிங்கிறவங்க லிரிக்ஸ் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு விஷுவலையும் இதையும் பாருங்கள். அறிவு தெரிக்க விட்டுருக்கிறார் அந்த இடத்துல சந்தோஷ் நாராயணன். ஆக்சுவலாக கடந்த ஒரு 2-3 வாரமாகவே எங்கள் வீட்டில் ஹோம் தியேட்டரில் அதிகமாக ஓடிட்டுருக்க பாட்டு கர்ண் நழைப்பு கண்டா வர சொல்லுங்க தான் எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு அப்படி தான் ஒரு 4 டைம் போட்டோன்னு வச்சிங்களேன். இப்போ நேற்று ஈவினிங்லேருந்து எங்கள் வீட்டில் என்ஜாய் என்ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீயோட குரல் தான் வீடு ஃபுல்லாக தீயாக ஒடிச்சிட்ருக்கு. நைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 டைம் எங்கள் ஹோம் தியேட்டரில் போட்டு கேட்டிருப்பேன். எங்கள் அம்மாலாம் திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டு வந்து யாரோட குரலாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே வந்து இல்லை அதை அதை பார்த்துட்டு ஏசி வாங்கி நம்ம மாற்றலாமான்னு யோசித்தேன். இந்த பாட்டு வந்து யாரோட குரலாக இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஷர்ட்லேயே இந்த பறை அடிக்கிறது, அவங்க போட்டுட்டு காஸ்டியூமு, அதை தாண்டி அவங்க நம்ம என்ன சொல்ல வராங்க, அந்த மக்கள் வந்து எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த உள்ளங்கையில் மண் அள்ளி போடுறது இதெல்லாம் வச்சு அந்த ஃபஸ்ட்டு 20 செகண்டில் இதை பற்றி தான் இந்த பாட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. அந்த பாட்டோட நடுவில் வர லிரிக்ஸு, ஆத்தோரம் கூடுகட்டி ஆரம்பித்த நாகரிகம், எங்கள் பாட்டம் போட்டம் காத்த பூமி, நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வக்குடி, நாய் நரி பூனைக்குந்தான் இந்த ஏரிக்குளம் சொந்தமடி, இந்த லிரிக்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் கேட்கும் போது புரியல, இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இந்த பாட்டு எதை பற்றி அப்படிங்கிறதும் இப்போ புரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இந்த பாட்டோட நடுவில் வந்து ஒரு பாட்டியோட வாய்ஸ் ஒன்று வரும், என்ன குறை என்ன குறை
என் சீனி கரும்புக்கு என்ன குறை, என்ன குறை, என்ன குறை, என் செல்ல பேராண்டிக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த பாட்டி தன்னோட இனத்தில் இருக்கிற ஒரு பேரனை பார்த்து, ஒரு சோகமாக இருக்க பேரனை பார்த்து கேட்குற மாதிரியே தான் எனக்கு தோணுது. இதெல்லாம் கேட்குற மாதிரி என்ன அப்படின்னா, இந்த நாகரிகத்தை நம்ம தான் டெவலப் பண்ணோம், காடு மலை செடி கொடி எல்லாத்தையும் நம்ம தான் டெவலப் பண்ணோம், இந்த நாகரிகம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு, இவ்வளோ பிரம்மா ஆனால் இப்போ நீ ஒதுங்கி இருக்கிறதுனால கவலைப்படாத, இவ்வளோ பிரம்மாண்டத்தையும் நம்ம தான் ஆரம்பிச்சு வச்சோம், நீ ஏன்டா கவலைப்படுற, உனக்கு என்னடா செல்ல பேராண்டி குறை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் ஒரு சம ஆழமான விஷயம் ஒன்று இருந்துச்சு. அந்த பாட்டியோட குரலில் இருக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு அழுகிற மாதிரியான ஃபீலில் தான் இருக்கும். நான் அஞ்சு மரம் வளர்த்தேன், அழகான தோட்டம் வச்சேன், அந்த தோட்டம் செழித்தப்போ என் தொண்டை நினைலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ வேலை பண்ணியும் அது என்னால் சாப்பிட முடில அப்படிங்கிற ஒரு ஃபீலில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த தொண்டை நினைலையே அப்படிங்கிறத ஃபேட் அவுட் பண்ணிருப்பாங்க. அது ஏன் ஃபேட் அவுட் பண்ணாங்கன்னு தெரில, நீங்கள் கேட்கும்போது அதை கொஞ்சம் உன்னிப்பாக கேளுங்க ஹெட்செட்டில். இப்படி அவங்க ஃபீல் பண்ணி பாடிட்டுருக்கும்போது அந்த பேரனோ பேத்தியோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி, என் ஜனமே, என் நிலமே, என் தடமே, என் கடலே, நீங்கள் எல்லாம் ஒன்றா வாங்க, நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பாடியிருப்பாங்க. அடுத்து அந்த பேரை வந்து சொல்லியிருப்பாங்க, என் பாட்டம் போட்டாங்க காத்த பூமி, நாங்கள் தான் இந்த மாதிரி காடெல்லாம் வளர்த்தோம், நாங்கள் இந்த மாதிரி விளைச்சல்லாம் பண்ணி தான் இந்த நாடு வந்துச்சு, இந்த காடு வந்துச்சு, இந்த வீடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கு அந்த பாட்டி வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, நீ பண்ணதான்டா பேராண்டி எல்லாமே, என்ன குறை என்ன குறை, என் செல்ல பேராண்டிக்கு என்ன குறை, நீ பண்ணதான்டா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த பேட்டனே அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டி ஃபீல் பண்ணுறப்ப அந்த பேரனோ பேத்தியோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அடுத்து அந்த பேரனோ பேத்தியோ ஃபீல் பண்ணுறப்ப அந்த பாட்டி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கே தெரியாது. இந்த பாட்டோட தீம் வந்து சோகமாக இருந்தாலும் அதனோட மியூசிக்கு வேறு மாதிரி இருக்கும், வேறு பேட்டர்னில் இருக்கும். இவங்களோட விஷுவல்ஸ் அதாவது அறிவும் தீயும் வந்து அந்த ஒரு திமுரு கண்ணில் அந்த திமுறையை தான் ஃபுல்லாகவே பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும், என் பாட்டம் போட்டம் வளர்த்த காடு, நாங்கள் ஆத்தோரம் வீடு கட்டி நாகரிகத்தை வளர்த்து, என் பாட்டம் போட்ட மலையில் வந்து மரம் செடிகளில் நட்டு அதை காடாக்கி அதை நாடாக்கி அதை வீடாக்கி நாங்கள் ஒதுங்கியிருந்தாலும் இப்போ இருக்க நாகரிகம் நாங்கள் வளர்த்து விட்டது அப்படிங்கிற திமிரிலே தான் நீங்கள் விஷுவல் பாருங்கள் தீயும் அறிவும் செதற விட்டுருப்பாங்க. ஓவராலாக என்ஜாய் என்ஜாமி சந்தோஷ் நாராயணன் உலகத்தரத்தில் ஒரு உள்ளூர் பாட்டு கொடுத்ததுக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அறிவு அவன் மகேஷ் சொல்கிற மாதிரி இப்படி தான் உங்களுக்கு சொல்லணும். மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான வரிகளை, அந்த வழி பொருந்திய வரிகளை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதி கொடுங்க. ரொம்ப நன்றி. தீ உங்களோட குரலுக்கும் உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கும் நான் அடிமை ஆகிட்டேன் தான் அப்படி தான் சொல்லணும். எம்மா இப்படிப்பட்ட ஒரு தீயான வாய்ஸு, ரெண்டாவது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அப்படி ஒரு திமிரு, வேறு லெவலில் இருந்துச்சு. பர்சனலாக ஒரு விஷயம் தீ, ஐ லவ் யூ. நல்லா இன்னும் 1.5 வருஷத்துக்கு சைக்கிள்லையே வேலை இருக்குது, வாடகை கொடு சைக்கிளை கொடுன்றியா பரட்டா.